Celebrate Pongal with Pongal Basket's authentic native sweets and savories range. Order now through the link in description. Vaat thalaiva. Edirpaarppugala odaikkira alavukku oru shakti irukku appadina namma karpanaikkum apparpatta sila vishayangala kodukka mudiyum appadina adu namma thalapathiyala mattume mudiyum. Thalapathinaale mass mass appadina paathu varisu padathula oru veetoda kadakuttiya oru naatiyana palaya thalapathiya da namma varisu movie la paaka porom appingiradhu confirm a irukku. Starting மாசா தளபதியோட என்ட்ரியோட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம எதிர்பார்ப்புகளை உடைச்சு அதுக்கு மேலே ஒரு படி நமக்கு கொடுப்பாரு தளபதி. அப்படிதான் ஸ்டார்டிங்கே ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி வைப்ல ஸ்டார்ட் ஆகுது. சரத்குமார் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அப்பாவா கார்பரேட்டோட பிக் ஷாட்டா இருக்காரு. ஒரு அமைதியான அம்மாவா ஆக்ட்ரஸ் ஜெயசுதா இவங்களோட ரெண்டு பசங்க அண்ட் அவங்க ஃபேமிலின்னு எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது எங்க சார் உங்க கடைசி பையன் அப்படின்னு கேட்ட வா தலைவா தலைவா அப்படின்னு நம்ம தளபதி பைக்ல டூர் அடிச்சிட்டு இருக்காருங்க. எங்கடா இருக்கு அப்படின்னு அம்மா ரொம்பவே ஏக்கமா கேட்க மா எல்லா இடமும் நம்ம இடம்தாம்மா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு வாரிசு படத்துல அம்மா பையன் சென்டிமெண்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்க போகுது. ஒரு பக்கமான பிசினஸ் மேன் அப்பாவை தான் சரத்குமார் இருக்க போறாரு. அடுத்த ஃப்ரேம் ஓபன் பண்ண நம்ம செல்லும் ஹெலிகாப்டர்ல பயங்கரமான ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கறாரு. உன் அப்பாட்ட சொல்ல இந்த சீட்டோட ஹீட் என்னன்னு இனிமே தான் பாக்க போறானு அப்படின்னு பிரகாஷ் ராஜ் வந்துட்டு மாசா சொல்ல ஃபனி கை எங்க அப்பா தான் இந்த சீட்ல உட்கார போறாரு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வர டைலாக் அது என்ன டைலாக் அப்படின்னா பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்காரான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர் அந்த ரகம் அப்படின்னு அந்த அக்மார் ரியாக்ஷன் குடுக்கிறாரு பாருங்க. அப்படியே டோட்டல் பிளாட்னே சொல்லலாம் எல்லாரும். செம கியூட் அண்ட் மாசா இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும் போதே. என்னப்பா நம்ம நேஷனல் கிரஷ் இன்னும் காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ரஞ்சிதமே அப்படின்னு கியூட்டான ஸ்மைலோட என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்டிப்பா தளபதி அண்ட் ரஷ்மிகாவோட ஆன் ஸ்கிரீன் பேர் வந்துட்டு வாரிசு படத்துல வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரைலர்ல பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிற குடும்பம் கொஞ்சமா வந்துட்டு உடஞ்சி வெளியில வர ஆரம்பிக்குது. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களா வந்து வெளியில போறாங்க. அந்த தளபதியும் வந்து வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி ஒரு சீன் வருது. அண்ட் அதுக்கப்புறம் தாங்க தீ இது தளபதி ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்பா இருந்தாலும் அடியா இருந்தாலும் யோசிச்சு கொடு, ஏன்னா அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு தளபதி அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எல்லாரும் அப்படியே ஏர்ல ஏரோப்ளைன் மாதிரி போயிட்டு வராங்க. இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே அப்படின்னு ஒவ்வொரு அடியும் அப்படியே இடியா இறக்கிக்கிட்டே ஒரு மாசான டைலாக். கிரவுண்ட் மொத்தமும் உங்க ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் அட்ட அட்ட அட்ட. நம்ம வம்சி வந்து ஒவ்வொரு டைலாகையும் தளபதிக்காகவே செதுக்கி அப்படியே வந்துட்டு மெருகேத்தி வச்சிருக்காருனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு டைலாகும் சம மாசா அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கு நம்ம தளபதிக்கு. ட்ரைலர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் குடும்பம்னா குறைகள் இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே ஒரு குடும்பம் தான் அப்படின்னு தளபதியோட வாய்ஸோட தான் ட்ரைலர் வந்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு பக்கவான ஃபுல் பேக்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வாரிசு படத்தோட இந்த ட்ரைலரை பார்க்கும் போதே தெரியுது. ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு வாரம்லாம் நல்லா வெயிட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு என்ன மாதிரியே புலம்பிட்டே இருக்கீங்கன்னா கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க. 11 வந்தாலும் ரெண்டு படமுமே 11 வந்துடும். 12 தேதியே கேடிஎம் 4 மணிக்கு வந்தா 4, 1 மணிக்கு வந்தா 2, 1 மணி, இந்த 1-4 வித்தியாசமே வராது நினைச்சுக்கிட்டு ஒரு ஷோ கூட மிஸ் ஆகாத நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் மிஸ் ஆனதுக்கு எப்படி சார் இவங்க ஒத்துக்கிட்டாங்க? வாரிசு டீம் இது எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்லை இதுவரைக்கும் பேசப்பட்டது ஒரே நேரத்தில் வரணும், அந்த எஃப்டிஎஃப்எஸ் கூட ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிறது தான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அந்த இழுபறியில் எப்படியோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிருது துணிவு. வாரிசு டீம் வந்து அதை எப்படி விட்டாங்க என்னன்னு நமக்கு புரியல. இப்போ நினச்சா கூட அவங்க வந்து மீண்டும் ஒரு முயற்சியில் இறங்கலாம், பட் அதற்கான சாத்தியங்கள் இல்லை. இப்போ இந்த வேறு சில ஐடியாக்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், அது என்ன மாதிரியான ஐடியாவா சார் இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ வந்து இரண்டு படங்களுக்குமே சரிசமமான தியேட்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில ஏரியாக்களில் வாரிசு படத்துக்கு ஒரு அதிக தியேட்டர்கள் கிடச்சிருக்கிறதா தகவல் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே துணிவு கதிகடம்னா பஞ்சாயத்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமாம், இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 50-60 தியேட்டர் வந்து வாரிசுக்கு அதிகமாக இருக்கு. ஓ, அதே மாதிரி இந்த சிங்கிள் தியேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 2 ஷோ வந்து துணிவு, 3 ஷோ வாரிசு, அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து இந்த முத நாள் கலெக்ஷனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப பண்ணுமான்னு தெரியாது, ஓரளவுக்கு பண்ணும். சரி சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 1200 தியேட்டர் இருக்குது அப்படின்னா உத்தேசமாக நான் சொல்கிறேன், முதல் நாள் அந்த 1200 வந்து துணிவுக்கு போயிடும். மறுநாள் 1200 தியேட்டரில் எத்தனை துணிவுக்கு போகும், எத்தனை வாரிசு? அதுதான் ஒரு 50 தியேட்டர் வாரிசுக்கு அதிகமாக இருக்கும், பாக்கியெல்லாம் வந்து துணிவுக்கு தான். இப்போ வந்து ஒரு 500-600 அப்படி இருக்கலாம். ஷோ டைம் வந்து ஒரு ஷோ வந்து வாரிசு எக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படி தான் பேசியிருக்காங்க.
பட் அந்த முதல் நாள் படம் வந்த பிறகு பார்த்துட்டு இதில் எது நிற்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து தேடுறக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்தோடனே அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த ரெண்டில் எது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தியேட்டர்களை அவங்க ஒதுக்கிப்பாங்க. இந்த முதல் நாள் மட்டும்தான் இவ்வளவு டென்ஷனுமே தவிர படம் வந்துருச்சுன்னா அந்த டென்ஷன் வந்து ஃப்ரீ ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் துணிவு தாங்கிறது மார்க்கம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் சார் நம்ம நேர்காணல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வருவீங்க, நம்பரும் விஜய் தான் ஆனால் அது எப்போ வேணால் மாறும், நம்பரும் விஜய் தான் ஆனால் அது எப்போ வேணால் வரும் சினிமா வேறு இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த முறை அது சாத்தியமாயிருமோ அது மாறிடுமோன்னு எனக்கு ஒன்று தோணுதே சார் உண்மையாக. ஆனால் துணிவு ட்ரெய்லரை பார்க்குற வரைக்கும் வந்து நான் அப்படி நம்பலை. அதாவது நம்பர் ஒன்றுங்கிற இடம் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பறிபோகுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அது ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துருக்கோம். விஜய் இன்றைக்கி நம்பர் ஒன்றாக இருக்கிறாரு, இந்த இடம் வந்து நாளைக்கு பறிபோகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த படம் வந்து துணிவு பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட தான் நம்ம பார்வை இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு அதில் வந்து அஜித்தினுடைய அந்த அந்த ஆமாம் செயல்பாடுகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் வந்து இதை கொண்டாடுவாங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அச்சுவினத் வந்து சமூக பொறுப்பு மிக்க ஒரு இயக்குனர். அவர் படத்தில் ஒரு அழுத்தமான கருத்து இருக்குங்கிறது வந்து வெறும் கேலி கூத்தா இல்லாமல் ஒரு அருமையான கருத்து அவர் படத்தில் இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையோடு தினந்தோறும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று ஒரு சாமானியன் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை இந்த பணம் வந்து அவன் வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லுவார்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக வந்துருமோ அப்படின்னு தோணும். இப்போ இதுவரைக்கும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷனில் விஜய் சார் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறார். இப்போ இது வந்து சாதாரணமாக துணிவு தனியாக வந்து எடுத்தால் கூட பரவாயில்ல, ரெண்டும் காம்படிஷனுங்கிறது கடந்த 3-4 மாதமாக பேசி 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 அணையாமல் இன்னும் நிறையா எரிஞ்சது. இப்போது ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம், பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அப்போ இந்த வசூலும் இதை ஏற்கனவே இருந்த விஜய் சாருடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷனை அடிச்சுட்டு மேலே வர்றதுக்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை நிச்சயமாக வந்து அடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு படம் தனியாக வருது, ரெண்டாவது நாள் வாரிசு வரும்பொழுது துணிவோட சேர்ந்து தான் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகும். இதில் வந்து அப்படியே மொத்தமாக வருது. அப்போவே நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கலெக்ஷன் வந்து துணிவுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ போட்டின்னு வந்தப்போ அது நியாயம் இல்லாமல் இருக்கேன் சார். இப்போ வாரிசுக்கு வந்து அநீதி இழைக்கிற மாதிரி இது தோணுதே, அது எப்படி? இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டின்னு எப்போ சொன்னோம், ஒரு படம் வருது என் படம் வருது அப்படி தானே? செலிப்ரேட் பொங்கல் வித் பொங்கல் பாஸ்கெட்ஸ் ஒத்தென்டிக் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரேஞ்ச். ஆர்டர் நவ் த்ரூ த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.